பொதுமக்களுக்கு காவல்துறை மீதுள்ள அச்சத்தை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து பணம் பறிப்பது எப்படி என பல நூதன மோசடிகளில் சைபர் கிரைம் கும்பல்கள் ஈடுபட்டு வருகின்றன. வாழ்க்கையில் எந்த காரணத்திற்காகவும் காவல் நிலையம் மற்றும் நீதிமன்ற படியில் கால் வைத்துவிடக் கூடாது என்ற அச்சத்திலேயே வாழும் பொதுமக்கள், குறிப்பாக முதியவர்களை குறிவைத்து இந்த மோசடி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் டிஜிட்டல் ஹவுஸ் அரெஸ்ட் என்ற மோசடி மூலமாக பொதுமக்களிடம் சைபர் கிரைம் கும்பல் பணம் பறித்து வருவதாக டெல்லி காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காவல்துறை அதிகாரி போல் செல்போனில் திடீரென அழைப்பு விடுக்கும் மர்ம நபர்கள் அழைக்கப்பட்ட நபரின் சிம்கார்டு, வங்கிக் கணக்கு, ஆதார், பான் எண் என ஏதோ ஒன்று சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு இருப்பதாக கூறி விசாரணைக்கு அழைக்கின்றன. அவ்வாறு தெரிவிக்கும் போதே பதட்டத்தில் பேசும் நபர்களை கணிக்கும் மோசடி கும்பல் அடுத்த கட்டமாக தொடர்ந்து அவர்களை பயத்திலேயே வைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். செல்போனில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அருகில் வாக்கி டாக்கி சத்தத்துடன் காவல் நிலையத்திலிருந்து செல்போன் அழைப்பு வந்தது போன்ற உணர்வையும் ஏற்படுத்துகின்றனர். பின்னர் உடனடியாக செல்போன் மூலமாகவோ அல்லது கணினி மூலமாகவோ வீடியோ காலில் வருமாறும் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து பயத்தில் வீடியோ கால் செய்யும் நபர்களிடம் காவல் நிலைய செட்டப்பில் காவல்துறை அதிகாரி உடையணிந்து மோசடி கும்பல் பேசும் டிஜிட்டல் முறையில் காவல்துறை கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறியும் நம்ப வைக்கின்றனர். காவல்துறை சார்பில் கைது செய்யப்படும் நபர் வீட்டுக் காவலில் வைக்கப்படும் நடைமுறையின் நவீன வடிவமே இந்த டிஜிட்டல் ஹவுஸ் அரெஸ்ட் என கூறியும் மோசடியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகின்றனர். குறிப்பாக வீடியோ கால் இடம்பெறும் திரையிலிருந்து நகராமல் இருக்க வேண்டும் எனவும், விசாரணையை முடிக்கும் வரையில் வெளியில் செல்லக்கூடாது எனவும் போலி காவல்துறையினர் மிரட்டும் போது அதனை நம்பி பலரும் ஏமாறுகின்றனர். மேலும் மோசடிக்கு உள்ளாகும் நபர்கள் குறித்த தகவல்கள், புகைப்படங்களை முன்னதாகவே திரட்டி அவற்றை வைத்து போலியாக ஆதார், பான் அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகம் என அனைத்தையும் தயார் செய்கின்றனர். விசாரணை என்ற பெயரில் அந்த போலி ஆவணங்களை காட்டி சட்டவிரோத செயல் ஒன்றில் சிக்கி இருப்பதாக மிரட்டுவார்கள் என்று காவல்துறையினர் எச்சரிக்கின்றனர். உங்கள் வீட்டின் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை தாங்கள் கண்காணித்து வருவதாகவும், நீங்கள் தப்பித்து செல்ல முடியாது எனவும் போலி காவல்துறையினர் கூறுவதாக தெரிவிக்கின்றனர். இவ்வாறு விசாரணை என்ற பெயரில் டிஜிட்டல் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ள நபரை பல மணி நேரம் வீடியோ காலிலேயே இருக்க வைக்கிறது மோசடி கும்பல். அப்போது மற்றொரு காவலர் வேடத்தில் வரும் ஒருவர் பணம் கொடுத்தால் வழக்கிலிருந்து தப்பிக்கலாம் என்று கூறி உதவுவது போல் நடித்து பணம் பறிக்கின்றனர். பயத்தில் இந்த வழக்கிலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று அப்பாவி பொதுமக்கள் பணத்தை ஆன்லைனில் செலுத்தி ஏமாறுவதாகவும் தெரிய வந்துள்ளது. சிக்குபவர்களின் பணி மற்றும் சம்பளத்தை வைத்து விதவிதமான வழக்குகள் பற்றி தெரிவித்து மோசடி நடைபெறுவதாக போலீசார் கூறுகின்றனர். நடுத்தர வர்க்க மக்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்றவாறு குற்றங்களையும், பணம் படைத்தவர்கள் என்றால் அதற்கேற்றவாறு குற்றங்களிலும் தொடர்பு இருப்பதாக கூறி பயம் காட்டுகின்றனர். குறிப்பாக அந்நிய செலவாணி மோசடியில் தொடர்பிருப்பதாகவும், வெளிநாட்டு பணம் தங்கள் வங்கிக் கணக்கில் வந்து சேர்ந்துள்ளதாகவும் கூறி வங்கிக் கணக்குகளின் தகவல்களை ஏமாற்றி பெற்று கணக்கில் உள்ள பணத்தை கொள்ளையடிப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இவ்வாறாக பொதுமக்களை டிஜிட்டல் முறையில் முடக்கி பயத்தை ஏற்படுத்தி குறைந்தபட்சம் 10,000 முதல் ஆரம்பித்து 50 லட்சம் ரூபாய் வரை பணத்தை மோசடி செய்துள்ளதாக 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் குவிந்துள்ளதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சைபர் கிரைம் மோசடி கும்பல் பல நூதன முறைகளை கையாண்டு கொள்ளையடித்துள்ளனர். ஆனால் காவல்துறையில் புதிய முறையில் கைது நடவடிக்கை அறிமுகமானதாக கூறி டிஜிட்டல் ஹவுஸ் அரெஸ்ட் என்ற பெயரில் பொதுமக்களிடம் பணத்தை மோசடி செய்வது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.